பாஜகவில் தான் இணையப்போவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அதே செய்தியாளர் சந்திப்பில் கட்சியில் சிண்டு முடியும் வேலையில் யாரும் ஈடுபட வேண்டாம் என அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி ஆவேசமாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன், கே பி முனுசாமி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் பாஜகவில் இணைய உள்ளதாலேயே வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது அவரும் உடன் சென்றதாக தங்க தமிழ்ச்செல்வன் கூறிய குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தான் பாஜகவில் இணைவதாக கூறுவது அடி முட்டாள்தனமானது என்றார். வாரணாசி சென்று வந்ததே வந்து பிஜேபியில் சேர்ந்ததுதான் இருக்கலாம் சொல்லி தங்க தமிழ்ச்செல்வன் கடந்த காலத்திலிருந்து, கடந்த தர்ம யுத்தம் ஆரம்ப காலத்திலிருந்து திரு தங்க தமிழ்ச்செல்வன் கருத்துக்கு நான் எதுவுமே பதில் சொல்வதில்லை. திருப்ப வாரணாசி போயிட்டு வந்தது வந்து பிஜேபியோட அது முட்டாள்தனமான கருத்து, அடி முட்டாள்தனமான கருத்து. மீண்டும் செய்தியாளர் இதே கேள்வியை எழுப்பியதற்கு சிண்டு முடிக்கும் வேலையில் ஈடுபட வேண்டாம் என்று கே பி முனுசாமி ஆவேசமாக பதிலளித்தார். நான் தான் சொல்ல முட்டாள்தனமான கேள்வி, அது முட்டாள்தனமான கேள்வி. நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டால் அதாவது ஒரு கட்சியினுடைய வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவரை பத்திரிகையாளர்கள் எப்படி கேட்கலான்னு கேள்வி கேட்கக்கூடாது. எங்கள் கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர், அந்த தலைவரை போய் பிஜேபி சாரீங்களா பிஜேபி சாரீங்களா மீண்டும் மீண்டும் யார் வச்சு யார் உங்களுக்கு யாருக்காக நீங்க அந்த கேள்வி கேட்கல? நீ யார் உங்களை சொல்லி கேள்வி எப்படி கேட்கலாம்? நீங்க யார் கேட்க சொல்றாங்க? தயவு செய்து என்ன கேள்வி சொல்லுங்க. என்ன ஒரு ஈக்குவலான தலைவர் கிடையாது, பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரு கட்சியுடைய தலைவர் எந்த தலைவரே நீங்க வந்து ஒரு தகவல் பேசுறீங்க. அடுத்தது வந்து தேவையா உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் நாகரிகமா கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேள்வி கேட்டு உங்களுடைய தரத்தை நீங்க குறைச்சிக்காதீங்க. இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு ஓபிஎஸ் தனது குடும்பத்துடன் பாஜகவில் இணைந்து விடுவார் என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த ஆவேசமா பேசினாங்கல்ல பக்கத்தில் இருந்து, அவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த எலெக்ஷன் 23க்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் குடும்பம் பிஜேபியில அங்கமாகும். இதை எழுதி வச்சுக்கோங்க. பிஜேபி கூட நீங்க ஏற்கனவே சேர்ந்த தொடர்பு இருந்ததுனாலதான் நாங்க உங்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கணும். தொடர்ந்து பேசிய தங்க தமிழ்ச்செல்வன், தேர்தல் பரப்புரைக்காக தமிழகம் வந்த பிரதமர் மோடி ரவீந்திரநாத் குமாருக்கு மட்டும் பரப்புரை மேற்கொண்டது ஏன் என்ற கேள்விக்கும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதிலளிக்க வேண்டும் என தெரிவித்தார்.